வணக்கம் நேயர்களே, கதையோடு கதையாக உங்கள் அன்பு பாரதி. இன்னைக்கு நான் உங்க கூட இன்னொரு ஒரு ஸ்டோரி தான் ஷேர் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் ஆலையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ கதைக்குள்ள போலாம். ஒரு காட்டில் ஒரு பெரிய கழுகு இருந்துச்சான். அந்த கழுகு எப்பவுமே உயரத்துல தானே பறக்கும். உயரத்தில் பறந்துக்கிட்டே அப்படியே கீழே இருக்கக்கூடிய அதோட இறையை கரெக்டாக குறிப்பாத்து வந்து கொத்தி சாப்பிடுமா. இதை ரொம்ப நாளாக ஒரு காகம் பார்த்துக்கிட்டே இருந்துச்சான். என்னடா, கழுகால் மட்டும்தான் அவ்வளோ உயரமாக பறக்க முடியுமா? அதால் மட்டும்தான் அந்த வானத்தில் உயரமாக பறந்து தன்னோட இறையை கரெக்டாக தரையில் குறிப்பாத்து வந்து கொத்தி சாப்பிட முடியுமா? நம்மளும் தான் ட்ரை பண்ணுவோம், நம்மளும் அது மாதிரி ஒரு பறவை தானே, ஏன் நம்மளால் ஏன் முடியாது அப்படின்னு சொல்லி அதை முடிவு பண்ணிச்சான். ஒரு நாள் அந்த கழுகை ரொம்ப அப்சர்வ் பண்ணிச்சான். அது என்ன பண்ணிச்சான், அந்த கழுகு வானத்தில் பறந்துக்கிட்டே கீழே இருக்கக்கூடிய ஒரு முயல்குட்டியை நோட்டமிட்டுச்சான். நோட்டமிட்டு அப்படியே வேகமாக பறந்து வந்து அதை அப்படியே தூக்கிட்டு போய் சாப்பிட ஆரம்பிச்சுதான். சார், இது இவ்வளோ ஈஸி தான் அப்படின்னு சொல்லி இந்த காகமும் என்ன பண்ணிச்சான், வானத்தில் அதே மாதிரி பறந்துக்கிட்டே இருந்துச்சான். ஒரு சின்ன எலியை கீழே பார்த்துச்சான். பார்த்தோன்னே இது வேகமாக பறந்து வந்து அந்த எலியை சாப்பிட்றதுக்காக ட்ரை பண்ணிச்சான். ஆனால் அதுக்குள்ளே அந்த எலி அலர்ட் ஆகி ஓடிருச்சான். இப்போ இந்த காகம் அதோட வேகத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஒரு பாறை மேலே மோதி வழியில் துடிச்சுதான். அப்போ அந்த கழுகு சொல்லிச்சான், ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் ஒவ்வொரு விதமான சக்தியை கொடுத்துருக்காரு. நீ காகம், காகம்னா அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கணும். என்ன பார்த்து நான் என்ன மாதிரி நீ வரணும்னு ட்ரை பண்ணி நீ கஷ்டப்படாத, ஓகேவா? உன்னோட எபிலிட்டிஸை யூஸ் பண்ணி நீ வந்து உன்னோட இறைய வேட்டையாடு. கழுகுனா கழுகுக்கு உண்டான குவாலிட்டிஸ் வேறு, காகத்துக்கு உண்டான குவாலிட்டிஸ் வேறு அப்படின்னு சொல்லிச்சான். அதுலேருந்து அந்த காகம் அதை யாரையும் பார்த்து காப்பி பண்ணாமல் இமிட்டேட் பண்ணாமல் அதோட ஓன் வழியிலே வாழ்ந்துச்சான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.